பழனி கோயிலுக்குள்ள யார் நுழையக்கூடாது என்கிற ஒரு அண்மையில தீர்ப்பு, அதை பற்றி ஏற்கனவே நம்ம விவாதித்திருக்கோம். அதை குறித்து ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகசிவம் அவர்கள் பேசுகிற பொழுது பல விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசுகிறார். அந்த தீர்ப்பிலேயே கூட கொடிக்கம்பத்தை தாண்டி யாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, மாற்று மதத்தினர் வரக்கூடாது என்கிற ஒரு தீர்ப்பு. ஆனால் அவர் ஒரு விஷயத்த போட்டு உடைத்திருக்கிறார், கொடிமரமே இங்க கிடையாது, கொடிமரமே இல்லாத கோயில் அது, அது ஆகம விதிகளுக்கு உட்பட்டு பழனி கோயில் கட்டப்படவில்லை, அது சித்தர்களால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில் அப்படின்றதான் அவருடைய வாதமாக இருக்கு. இப்போ அது இல்லை, கொடிமரங்கள் இருக்கு, கொடிமரத்தை அவர் பார்க்கல, வந்து அடிச்சு விடுறாரு அப்படின்லாம் பல பேர் சொல்றதை பார்க்குறோம். நீங்க இந்த கோயில் திருக்கோயில் விஷயத்துல மாற்று மதத்தினர் உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பின் மூலமாக அதை சிலாகித்து பேசுறதும் பார்க்குறோம். நீங்க அப்படி இது புரிஞ்சுக்கிறீங்க? அதை சுகிசுபத்தோட அந்த பேச்சை பார்த்த உடனே எனக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. சுகிசிவம் பொதுவாக உண்மைகளை ஆராயாமல் பேச மாட்டார், ஆனால் நீதிமன்றம் சொன்ன ஒன்றில் இவர் இப்படி சொல்லியிருக்காரே என்று நினைக்கிற போது எனக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அப்புறம் நான் வந்து பழனியில் இருக்கக்கூடிய எங்கள் நகராட்சி துணை சேர்மன் என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்ல, அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் வந்து ரெண்டு கொடிமரம் இருக்குது, அந்த ரெண்டு கொடிமரமும் இருக்கிறதுனால அதை சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் ரெண்டு கொடிமரமும் அது கீழே இருக்குது, மலை அடிவாரத்தில் இருக்குது. ஒன்று பெரிய நாயகி அம்மன் கோயில், இன்னொரு இடத்துல ஆவினன்குடியில் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் தைப்பூசத்துக்கும் பங்குனி உத்திரத்துக்கும் இது பண்ணுவாங்க. பழனி மலைக்கோயிலில், மலைக்கோயிலை பொறுத்தளவில் கொடிக்கம்பம் கிடையாது என்பதை அவர் சொன்னார். எனக்கு என்னென்னா, நீதிபதிகள் சில நேரங்களில் அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, மூளையில் உதித்திருக்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க தீர்ப்புக்கு போகிறதுக்கு முன்னால் முன்முடிவோடு போயிடுறாங்களோ என்கிற கேள்வி இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவங்க அதில் பிரதானமாக காட்டுறது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் யாருமே கொடிக்கம்பத்துக்கு அப்பால் போக முடியாது, அது அமலில் தானே இருக்குது அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க. பட் அப்புறம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் அப்படித்தான் இருக்கா, பெரிய கோயிலில் அப்படி இருக்கான்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால், அங்கேயும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த இடத்துலையும் இப்படி ஒரு போர்டு கிடையாது, அங்கேயும் ஒரு பெரிய நாயகி அம்மன் கோயில் இருக்குது, அது வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சம்மந்தமான கோயில் இல்லை, அது தனியாக இருக்குது, அங்கேயும் வேறு எந்த அறிவிப்பு பலகையும் கிடையாது, உடை கட்டுப்பாடு சம்மந்தமான ஒரு பலகை இருக்குது, அதை தவிர ஒரு இந்துவோ கிறிஸ்தவனோ இஸ்லாமியரோ அல்லது ஒரு வெளிநாட்டவரோ பொதுவாக இந்துக்கள் எதுவரை போக முடியுமோ அதுவரை போக முடியும் என்கிற நிலைமை தான் இருக்குது, அதுக்கான கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், தொல்லியல் துறை எதையெல்லாம் வந்து இது வந்து பாரம்பரிய சின்னங்கள் என்று அடையாளப்படுத்தியிருக்கோ அதில் இப்படி ஒரு போர்டே வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னாங்க. அதே போல் அவங்க திருச்சி ரங்கநாதர் கோயிலுக்கு கூட அவங்க சொன்னது சம்பந்தமாக, அதாவது ரங்கநாதர் கோயிலில் துலுக்கணாச்சியார் என்ன ஒரு சாமி வச்சுருக்காங்க. பட் துலுக்கணாச்சியார் வந்து ரங்கநாதர் மீது அவர் வந்து காதல் கொண்டு அதனால் வந்து அவரை நினைச்ச உருகிட்டார், அதனால் அவர் இந்துவாகவே மாறிட்டார், எனவே பண்ண முடியாது அப்படின்னு. துலுக்கணாச்சியார் இந்துவாக மாறினாருங்கிறது மட்டும் இல்லை, ரங்கநாதர் பாதி இஸ்லாமியராகவும் மாறினதாகத்தான் அதில் சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து கைவி கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சி ப்ராப்ளம் என்னன்னா, நம்முடைய கலாச்சாரங்கள் எல்லாமே கடவுள் நம்பிக்கை இருப்பவர் இல்லாதவர் என்று யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கணும், அவ்வப்போது வருகிற கலாச்சார மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாடாளுமன்றத்தினுடைய கடைசி தினம், அது நேத்தோட முடிகிறதா இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ராமர் கோயில் கட்டினதுக்காக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் இயற்றுறாங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்குது, வேலையின்மை இருக்குது, விலைவாசி பிரச்சனை இருக்குது, ஒரு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிற விஷயமா, ஆனால் அவங்க வந்து இதை பண்ணுறது அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஸோ நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே இவங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் இதில் ஜுடிஷியரி நீதித்துறை அதனுடைய தரத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கா என்கிற கேள்வி கூட எனக்கு இருக்குது. அதாவது இந்த சென்ஸ், நீங்கள் வந்து 1991 வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக
பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தை தவிர அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. அதை தவிர வேறு எந்த எல்லா இடத்துக்கும் 1947 ஆகஸ்ட் 15 என்னவா இருந்ததோ அதுதான். கீழே பூமியே இருந்தாலும் சரி, அல்லது ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லது வேற ஒரு வழிபாட்டு தளம் இருந்தாலும் சரி, நீங்கள் இதை தொடர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, மத சண்டைகளுக்கான நாடாக இந்தியா மாறிவிடும். நான் மதச்சண்டைன்னு சொல்கிறது அது எறும்போ இந்து இஸ்லாமியர் என்று மட்டும் இருக்காது. இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்க, வரலாற்று ஆய்வாளர்களே என்ன சொல்கிறாங்க, நிறைய கோயில்கள், இந்து கோயில்கள், அது சைவ கோயில்களாக இருக்கலாம், வைணவ கோயில்களாக இருக்கலாம், அது வந்து சமண கோயில்களை இடித்துவிட்டு கட்டப்பட்டது, அதனுடைய கூறுகள் இருக்குன்றாங்க. இப்போ அதையெல்லாம் போய் தோண்டி எடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்போ நீங்கள் ஆதி காலத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும். அப்படியே ஒவ்வொன்றா தோண்டி தோண்டி, அதாவது முன்பிருந்த நிலை, எந்த முன்பிருந்த நிலை, எதற்கு முன்பிருந்த நிலை, அது அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கடவுளும் இல்லாத மனிதன் குரங்குகளையும் மாடுகளையும் அதை அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு இருக்குல்ல, மாடர்னைஸ்டு பண்ணது தான் பெருமாள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் அந்த அந்த இதுக்குள்ளே போகலை. எனவே நீங்கள் ஒரு சட்டத்தை இந்தியா ஏற்றிவிட்டது, அதுக்குள்ளே நிற்கணும்ல. அப்புறம் அலகாபாத் கோர்ட்டு ஒன்று சொன்னோம் ஞானகாபிக்கு, அப்புறம் அந்த ஹைகோர்ட்டு வந்து இல்லை இல்லை அதை பண்ணலான்னு சொன்னோம். இன்னொருத்தர் போகிற போக்கில் கடைசி நாளில் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு அந்த கோயிலில் நீ வந்து இந்து ஃபங்க்ஷன்லாம் நடத்தலான்னு சொல்லுவார். இது ரொம்ப தவறான அணுகுமுறை. இதை பிஜேபி கையில் எடுத்திருக்கு. இதெல்லாம் ஒரு மிக தீவிரமாக, ஒருவேளை உடனடியாக சில நேரங்களில் அவங்களுக்கு தேர்தல் வெற்றி அதுக்காகன்னு கூட அவங்க யோசிக்கலாம். அப்படி நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நான் யோசிக்கல. ஆனால் ஒரு தொலைதூர பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மதச்சண்டைகளுக்கான தேசமாக மாறிப்போகும். உங்களுடைய வாழ்க்கை, வீடு, வேலை, அமைதி இது எதுவுமே இருக்காது. அதற்கான அடித்தளத்தையும் தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க அவங்க இறங்கியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னொரு விதமான ரிச் ட்ரெடிஷன் இருக்குது. அவன் பழனி கோயிலுக்கும் காவடி எடுப்பான், இந்த பக்கம் பெரியார் வாழ்கன்னும் பேசுவான், பெரியார் பிறந்த நாளையும் கொண்டாடுவான், இது எல்லாமே நடக்கும் ஆக்சுவலாக. எனவே நீங்கள் இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போடுற எல்லாரும் மத நம்பிக்கை இல்லாதவர்களா என்ன, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. எனவே மத நம்பிக்கை என்பது ஒன்று, அதை அரசியலுக்கு அப்பால தூக்கி அந்த பக்கம் வச்சிட்றேன் அப்படிங்கிற ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அது முக்கியமானது. உன்னுடைய நம்பிக்கை உனக்கு, என்னுடைய நம்பிக்கை எனக்கு, ஆனால் நாம் ரெண்டு பேரும் இந்தியர்கள், நாம் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்காரங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவானது சட்டம். இப்போ நாளைக்கு ஒரு ஜட்ஜு வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்களாக ஒருத்தர் இருக்க வேண்டுமென்றால் மனுஸ்மிருதியை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டார்னு பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லிட்டார்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சூத்திரர்கள் அடிமை அப்படின்னு வரும், வெட்டி கொத்திக்கிட்டு தான் சாகணும். மனுஸ்மிருதி சொல்றதை இன்னைக்கு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்கள் எப்போதுமே சந்தேகத்திற்குரியவர்கள் அப்படின்னு வெளியில போய் சொல்ல சொல்லுங்க, வீட்டுக்குள்ள சொல்ல சொல்லுங்க, அருவாளை எடுத்து வெட்டிடுவோம், பெண்கள் சும்மா இருப்பாங்களா? அப்ப என்ன பிரச்சனைனா, அப்புறம் நாளைக்கு இன்னொருத்தர் இந்தியாவினுடைய சட்டமாக இஸ்லாமியர்களுக்கு சரியத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இது முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் ப்ராஜெக்டா அவங்க எடுக்கிற போது, ஆளுங்கட்சி எடுக்கிற போது, அதுக்கு தன்னை அறியாமல் நீதிமன்றங்களும் துணை போகிற மிக மோசமான நிலையை இந்தியா எதிர்கொள்கிறது என்பதை தான் நம்ம பார்க்கலாம். சாமி முக்கியம் இல்லை, சண்டை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார்ல. ஆமாம், அவர் அதைத்தானே சொல்கிறாரு, சாமி முக்கியம் இல்லை, சண்டை தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சி, நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்க முடியும். உலகம் முழுவதுமே என்னன்னா, கடவுள்களை பற்றி சில இடங்களில் குறிப்பிடுகிற போது அவர்களுக்கு விரும்பாத ஒரு விஷயம், அவங்கள ஒன்றா வச்சுருப்பீங்களா, சைவமாக வச்சுருப்பீங்க, அசைவம் சாப்பிட்ற ஒருத்தர் தன் மனமுருகி அதை கொண்டு போய் படைக்கிறாருன்னா கடவுள் அதை சாப்பிடுவார் தான் சொல்கிறாங்க, சாப்பிடுவார் தான் சொல்கிறாங்க. கடவுள் கறியே சாப்பிடாதவர்னா பிள்ளைக்கறி கொடுன்னு கேட்குற அந்த விஷயம் எங்கேருந்து வருது? நீங்கள் சைவம் சாப்பிட்றீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருப்பார், நீங்கள் சைவம் தானே சாப்பிடுவீங்க, நீங்கள் கடவுளே இல்லைன்னு இவர் சந்தேகப்பட்டிருப்பார். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது? நீங்கள் மதத்தை வைத்து வியாபாரம் செய்து பிழைக்கும் ஒரு கூட்டம் எல்லா காலத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பெரும்பகுதி மக்கள் தன்னை கடவுளிடம் ஐக்கியப்படுத்திக் கொள்கிற, கடவுளையிடம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு பகுதியாக இருக்கிற போது அதை சுரண்டுகிற சாதாரண மக்களுடைய அந்த உணர்வை தங்களுடைய பொருளாதாரத்துக்காக, தங்களுடைய அரசியல் தேவைக்காக சுரண்டுகிற கூட்டம் ஒரு காலத்தில், அதில் மட்டுமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்துக் கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டம் செய்து கொண்டே இருக்கிறது என்பதுதான்.